Bullets and numbering. Bullets and numbering are used to emphasize list of things and make the list easy to read and follow. நார்மலாக நம்ம வந்து ஒரு பேராகிராஃப் ரீட் பண்ணும்போது ஒரு புல்லட்ஸ் பாயிண்ட் அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது ஈஸியாக நம்ம வந்து ரீட் பண்ணுவோம். ஒரு லிஸ்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரு சீக்வன்ஸாக நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம நம்பர்ஸை யூஸ் பண்ணலாம். இல்லை இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம நோட் அவுட் பண்ணி காமிக்கணும், ஒரு பேராகிராஃபை நோட் அவுட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து புல்லட்ஸை யூஸ் பண்ணலாம். இட் ப்ரொவைட் த எக்ஸலன்ட் வே டு த செக்ரிகேட் லிஸ்ட் அண்ட் ஆர்கனைஸ் இன்ஃபர்மேஷன் டு த ரீடர். யூ கேன் கண்ட்ரோல் த அப்பீரியன்ஸ் ஆர் ஃபார்மேட் எ புல்லட்ஸ் அண்ட் நம்பர் லிஸ்ட். நார்மலாக நம்ம வந்து 1-3 போடாமல் ரோமன் லெட்டர் வர மாதிரி கூட வச்சுக்கலாம். நார்மலாக வந்து புள்ளி புள்ளியை வைக்காமல் டிக் பண்ணுற மாதிரி ஆப்ஷனில் புல்லட் லிஸ்ட்டு வச்சுக்கலாம். ஸோ தெர் ஆர் நம்பர்ஸ் அண்ட் புல்லட்ஸ்க்கு நிறைய ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி புல்லட்ஸ் அண்ட் நம்பர் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, வாட் இஸ் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். திஸ் இஸ் எ பேராகிராஃப் லிஸ்ட் ஆட்ரிபியூட் த அப்ளைஸ் எ புல்லட் கேரக்டர் டு தி ஸ்டார்ட் ஆஃப் த பேராகிராஃப். ஸோ ஒரு பேராகிராஃபுக்கு நம்ம வந்து புல்லட் அப்ளை பண்ணும்போது அதனுடைய ஸ்டார்டிங் பேராகிராஃபில் ஃபஸ்ட்டு புல்லட் அப்ளை ஆகும். அப்போ அடுத்தடுத்த பேராகிராஃபோட ஃபஸ்ட் லைனில் புல்லட்ஸ் அப்ளை ஆகும். இன் புல்லட் லிஸ்ட் ஈச் பேராகிராஃப் பிகின்ஸ் வித் த புல்லட் கேரக்டர். ஒவ்வொரு பேராகிராஃபும் புல்லட்டோட ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஒவ்வொரு லைனுக்கு அப்ளை பண்ணாலும் ஒவ்வொரு லைனில் வந்து புல்லட் அப்ளை ஆகும். நார்மலாக நம்ம பேராகிராஃப் டைப் பண்ணும்போது ஒவ்வொரு பேராகிராஃபோட ஸ்டார்டிங் லைனில் புல்லட் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. This is suitable when the text has to be presented a list of the items preceded by the bullet symbol and no sequence has to be followed. நார்மலாக நம்ம வந்து புல்லட்டை வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம எந்த புல்லட்டானா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு சீக்வன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. இதுதான் முதல்ல வரணும், இதுதான் செகண்ட் வரணும் அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸ் வரிசை முறை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. புல்லட்ஸ் ஆர் குவிக்லி கிரியேட்டட் பை கிளிக்கிங் த புல்லட்ஸ் ஐக்கான். புல்லட்ஸ் ஐக்கானு கிளிக் பண்ணுறது மூலம் நம்ம புல்லட்ஸ் வந்து ஈஸியாக நம்ம அப்ளை பண்ணலாம். ஐக்கான் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்பரிங் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். திஸ் இஸ் ஆட்ரிபியூட் அப்ளைஸ் அ நியூமரிக்கல் டு த ஸ்டார்ட் ஆஃப் த பேராகிராஃப். ஒரு பேராகிராஃப் வந்து 1-3 ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம நம்பர் லிஸ்ட்டை யூஸ் பண்ணணும். நம்பரிங் இஸ் அ மோர் சூட்டபிள் வென் த டெக்ஸ்ட் ஹேஸ் டு பி ப்ரெசன்டட் இ சீக்வன்ஸ். நார்மலாக சீக்வன்ஸாக வேணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து நம்பர்ஸை யூஸ் பண்ணணும். The number list, each paragraph begins with an expression that includes a number or letter and a separator such a period or parenthesis. எப்படி வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்பர்னு போட்டு பேரந்திசிஸ் வரும், செகண்ட் நோட்டு பேரந்திசிஸ் போட்டிருப்போம், இல்லை அப்படின்னா 1-2-3 போட்டிருப்போம் ரோமன் லெட்டரில். இது மாதிரி நம்பர் சீக்வன்ஸ் வரும். The numbers in a numbered list are updated automatically when add or remove paragraph in a list. ஒரு லிஸ்ட்டில் வந்து சென்ட்ரலில் ஒரு பேராகிராஃபை ஆட் பண்ணிங்களாவோ இல்லை ரிமூவ் பண்ணிங்களாவோ அந்த நம்பர் வந்து ஈஸியாக வந்து அப்டேட்டட் ஆயிரும். இப்போ வந்து 1-2-3-4-5 வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் 4 அப்படிங்கிற அந்த பேராகிராஃபை டிலீட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து லாஸ்ட் ஆகிற 5 வந்து 4 மாறிடும் அப்படிங்கிறாங்க. இல்லை சென்டர் ஒன்று ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அலைமெண்ட் வந்து 1-2-3 அப்டேட்டட் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. த நம்பரிங் இஸ் குயிக்லி கிரியேட்டட் பை கிளிக்கிங் ஆன் நம்பர் ஐக்கான். நம்பர் ஐக்கானு கிளிக் பண்ணுறது மூலம் நம்ம வந்து நம்பரிங் அப்படியே வந்து ஈஸியாக நம்மளுக்கு அப்ளை ஆயிரும். ஸோ நம்ம இதை ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கலாம். புல்லட் லிஸ்ட்டை எப்படி இந்த பேராகிராஃப் அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த பேரா ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு புல்லட் ஐக்கானு கிளிக் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு புல்லட் அப்ளை ஆயிரும் இது மாதிரி. ஸோ இந்த இடத்துல வச்சு அடுத்த பேராகிராஃபை நம்ம டைப் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த புல்லட் லிஸ்ட் நம்மளுக்கு கிரியேட் ஆயிரும். இங்கே அதே மாதிரி நீங்கள் எனி திங் என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்டர்னா அடுத்தடுத்த இது வந்து நம்மளுக்கு புல்லட் அப்ளை ஆகிட்டே வரும். ஸோ இது மாதிரி நம்ம புல்லட் ஈஸியாக நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஜஸ்ட் கிளிக்கிங் ஆன் புல்லட் ஐக்கான். ஓகே, இப்போ நம்ம நம்பர் லிஸ்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் கண்ட்ரோல் இசட் கொடுத்து அகைன் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே நம்ம இந்த பேராகிராஃபுக்கு வந்து எப்படி நம்பர் லிஸ்ட் அப்ளை பண்ணலாம். பேராகிராஃபை செலக்ட் பண்ணிங்க, ஜஸ்ட் கிளிக்கிங் நம்பர் ஐக்கான். இப்போ வந்து நம்பர் கிளிக் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து நான் கர்சர் இங்கே இருக்கு இன்ஜெக்ஷன் பாயிண்ட் இருக்குங்காட்டி இங்கே ரெண்டு நம்பர் அப்ளை ஆயிடுச்சு. ஸோ அடுத்த நான் பேராகிராஃப் டைப் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து செகண்ட் அப்படிங்கிற நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அலோகேட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இதே பேராகிராஃபை நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணுறேன், இந்த இடத்துல வச்சு பேஸ்ட். ஓகே, மறுபடி என்டர், மறுபடி பேஸ்ட், என்டர். ஒவ்வொரு பேராகிராஃபோட ஸ்டார்டிங் பாயிண்டும் நம்மளுக்கு நம்பர் அப்ளை ஆகிருக்கு.
பேஸ்ட். ஸோ இது மாதிரி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பேரை ஃபுல்லாக டெலிட் பண்ணுறேன். ஸோ இந்த நம்பரையும் நான் டெலிட் பண்ணிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக இந்த 3 and 4 அப்படிங்கிறது நம்மளுக்கு மாறுது. இப்போ பாருங்கள், இப்போ நான் 3 டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 4 அப்படிங்கிறது 3 மாறிடும். ஸோ இது மாதிரி அப்டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் அப் இஸ் ரைட்ரி நடக்கும் அப்படிங்கிறோம். இதுக்கு பேர் தான் வந்து சாஃப்ட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். ஹார்ட் ரிட்டன் அப்படின்னா நம்ம கீபோர்டை யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து ஹார்ட் ரிட்டன். நம்ம அந்த ஹார்ட் ரிட்டன் அப்படிங்கிற வேர்டை நம்ம போன கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ நம்ம வந்து ஹார்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம இப்போ மவுஸ் யூஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் பண்ண அப்படின்னா அந்த ஹார்ட் ரிட்டன் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் அப் இஸ் ரைட்டரே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து சாஃப்ட் ரிட்டன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டை நான் இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டெக்ஸ்ட் வந்து ரைட் சைட் மூவ் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு சாஃப்ட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சம்டைம் வந்து ஒரு டிஃபரன்ஷியேட் கேட்கலாம், சாஃப்ட் ரிட்டனுக்கும் ஹார்ட் ரிட்டனுக்கும் உள்ள டிஃபரன்ஷியேட் கேட்கலாம். உங்கள் புக்கில் வந்து ஹார்ட் ரிட்டன் மட்டும்தான் இருக்குது, சாஃப்ட் ரிட்டர்னால் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார்மேட்டிங் ஆப்ஷன் ஒன்றும் இல்லை, நம்மளுடைய புல்லட்ஸ் அண்ட் நம்பரை ஸ்டைல்ஸாக யூஸ் பண்ண போகிறது. ஸோ த டிஃபால்ட் புல்லட்ஸ் பார்த்தீங்க, அதாவது வந்து இது மாதிரி புள்ளியாக இருக்கும், ஒரு சின்ன ஒரு டாட் வச்ச மாதிரி இருக்கும். டிஃபால்ட்டாக நம்பர் என் எப்படி இருக்குது அப்படின்னா 1, 2, 3 ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை நான் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு எந்தெந்த பேர் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணணுமோ அந்த பேர் அப்பெல்லாம் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் த டெக்ஸ்ட் த புல்லட்டு ஆர் நம்பர் ஃபார்மேட் அண்ட் பேராகிராஃப். ஃபார்மேட் போனீங்கன்னா புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து புல்லட் டேப் வந்து செலக்ட் பண்ணுங்கள். புல்லட் டேப் செலக்ட் பண்ணோடனே நம்மளுக்கு புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் டயலாக் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு அப்பியர் ஆகும். ஸோ அந்த புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங்களை வந்து நம்ம ரெக்யர் ஸ்டைலில் நம்ம செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தோம் அப்படின்னா அந்த லிஸ்ட் ஏதோ ஒரு ஸ்டைலில் செலக்ட் பண்ணால் அந்த ஃபுல்லாகவே அது மாறிடும். புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா புல்லட்ஸ் டேப்பை கிளிக் பண்ணிட்டீங்க. இது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நம்பரிங் இருக்காட்டி நம்பரிங் டேப்பை கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து எனக்கு வந்து ஏபிசியில் வேணும், இல்லை இந்த மாதிரி பேராந்தீசஸ் போட்டு வேணும், நார்மலாக 1, 2, 3 இல்லாமல் பேராந்தீசஸோடு வேணும் அப்படின்னா ஓகே பண்ணுங்கள். எல்லாமே பேராந்தீசஸோடு வரும். ஸோ இந்த கேப் எல்லாமே நம்மளுக்கு வந்து இன்செர்ட் ஆகும். ஸோ இந்த கேப் இருக்கக்கூடாது. கேப் இல்லை அப்படின்னா பேரந்திஸ்டோட நம்மளுக்கு நம்ம லிஸ்ட் ஆகும். இல்லை ஒன்றுமே ஸ்டைலிஸாக வேணும் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம். ஃபார்மேட் புல்லட்ஸ் அண்ட் நம்பர் நம்பரிங் டேப் இதில் வந்து நான் 1, 2, 3 வேணாலும் நம்ம ஈஸியாக வந்து மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கே புல்லட் அப்ளை பண்ணலாம். ஃபார்மேட் புல்லட் இதில் போய் புல்லட் அப்ளை பண்ணும்போது நம்ம இந்த ஸ்டைல் புல்லட் வேணும் அப்படின்னா எல்லாமே மாறி. ஸோ இது மாதிரி புல்லட்ஸ் அண்ட் நம்பரை நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி நம்ம ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸை ஈஸியாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை நம்பரிங் அதே தான், நம்பர் அப்ளை பண்ணுறதுக்கு சேம் ஃபார்மேட் தான். இஃப் த டெக்ஸ்ட் இஸ் நாட் டைப்டு தென் அப்ளை த ஸ்டெப்ஸ் எபோவ் அண்ட் தென் டைப் த டெக்ஸ்ட் த நியூலி என்டர் த டெக்ஸ்ட் வில் அப்பியர் இன் த நம்பர் ஃபார்ம். இதே தான் அது சொன்னதை தான் சொல்லியிருக்காங்க. நம்ம டைப் பண்ணுறதுக்கு முன்னரோ பின்னரோ புல்லட்ஸ் வந்து அப்ளை ஆகும். ஆல்ரெடி நம்ம வந்து டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்டர் தட்டினீங்க அப்படின்னா அடுத்த நம்பரை வந்து நம்மளுக்கு ஈஸியாக அப்ளை ஆயிரும். ஓகே, புல்லட்ஸ் அண்ட் நம்பரை நம்ம அப்ளை பண்ணிட்டோம், அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது? ஆஸ் யூ கேன் குயிக்லி ஆட் புல்லட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் எக்ஸிஸ்டிங் டெக்ஸ்ட் பை கிளிக்கிங் ஆன் த ஐகான். ஸோ அந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், புல்லட்ஸ் அண்ட் நம்பரை ஈஸியாக வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம எங்கே புல்லட் அப்ளை பண்ணமோ நம்பர் அப்ளை பண்ணமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதே ஐக்கானை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா புல்லட்ஸ் அண்ட் நம்பர் ரிமூவ் ஆயிரும். ஓகே, இப்போ இந்த புல்லட்ஸை வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம் பார்க்கலாம். ஜஸ்ட் நம்ம ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கும்போது சேம் இதே ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா புல்லட்ஸ் போயிடும். ஸோ நம்பர் கிளிக் நம்பர் அப்ளை ஆகும், நம்பர் அகெயின் கிளிக் பண்ணி நம்பர் போயிடும். ஸோ இது மாதிரி ஈஸியாக நம்ம இது பண்ணிக்கலாம். ஃபார்மேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஃபார்மேட் பண்ணும்போது நம்ம இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பண்ணணும். ஃபார்மேட் புல்லட்ஸ் அண்ட் நம்பர் இதில் போய் நம்பரிங் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம இது மாதிரி பேரந்திசஸோடு வேணாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு, செலக்ட் ஃபார்மேட், ஏதோ ஒரு ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய நம்பர் வந்து ஃபார்மேட்டில் டிஸ்பிளே ஆகும். இது பேராந்திசஸோடு இருக்கக்கூடிய ஃபார்மேட்டிங் நம்பர் ஃபார்மேட்டிங்.